சிவஞானன். நான் இந்த ஊரிலே வசித்து வருகிறேன். இந்த லாலாப்பேட்டை மாரியம்மன் கோயில் 100 ஆண்டுகளுக்கு மேல் பிரசித்தி பெற்ற கோயில். இந்த கோயிலுக்கு 9 நாள் திருவிழாக்கள் நடத்தப்படுகிறது. இங்கே உள்ள தேர் வந்து தூக்கு தேர். இந்த மாரியம்மன் கேட்கின்ற வரங்களை ஜனங்களுக்கு கொடுக்கறதுனால ரொம்ப பாப்புலராக இருக்காங்க. இந்த ஊர் கிராம மக்களுக்கே இவங்க காவல் தெய்வமாக இருந்து செயல்பட்டுக்கிட்டு வர்றாங்க. இன்னும் இங்கே இருக்கிற கிராமங்கள் எல்லாத்துலேருந்தும் இந்த மாலைகள் கொண்டு வரப்பட்டு அம்மனுக்கு அணிவிக்கப்பட்டு அதை தேரில் அணிவிக்கிறார்கள். மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையுடன் எந்தவித பாகுபாடும் இன்றி அனைத்து மக்களும் அனைத்து கிராம மக்களும் சேர்ந்து சிறப்பாக இந்த தேரை நடத்துகிறார்கள். இந்த 9 நாள் திருவிழா பெரிய திருவிழாக இது நடைபெறுகிறது. இதற்கு அம்மனோட அருள் முக்கியமாக சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த ஊர் தேர் சிறப்பான தேராக இருக்குங்க. இது தூக்கு தேர். இந்த ஊர்லேருந்து பிள்ளாப்பாளையம் பக்கத்தில் பிள்ளாப்பாளையம் பிடிக்கா தெரு வீட்டு கட்டி எல்லா தேரும் கள்ளப்பள்ளி எல்லா ஊருக்காரங்களும் வந்து தேர் மாலை கொண்டு வந்து மாலை போட்டு அதுக்கப்புறம் தான் தூக்குவாங்க. தூக்கி சிறப்பாக கொண்டாடி மாலை கொண்டு வர இல்லைங்க. எல்லா மாலை கொண்டு வந்து இதில் வண்டியில் கொண்டு வந்து கோயிலை சுற்றி வச்சு உள்ள கோயிலில் உள்ளே வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பூசாரி எடுத்து கொடுப்பாருங்க. எடுத்து கொடுத்து அதை மாலை தேரில் ஏற்றுவோம். ஏற்றினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் சாமி கும்பிட்டு அந்த பிள்ளவரம் இல்லாதவங்களுக்கு பிள்ளவரமும் கல்யாணம் ஆனவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகிறதுக்கு இந்த சாமி கும்பிடுவோம். கடவிலேருந்து பேசுகிறாங்க. என் பேர் ராமு. கடவீதி மாரியம்மன் பிரசித்தி பெற்ற கோயில். இந்த பகுதிக்கு 8 பட்டிக்கு சேர்ந்த கோயில் இது. எல்லோரும் இங்கே வந்து தேர் திருவிழா நடத்துகிறாங்க. 4வது நாள் திருவிழா வந்து இங்கே நடக்குது, சிறப்பாக நடக்கும். தேர் திருவிழா வந்து இங்கே வந்து தூக்குற தேர், அதனால் இது ஒரு சிறப்பு. மற்ற ஏரியாலெல்லாம் இழுக்கிற தேர் தான் இருக்குது. இங்கே வந்து எந்த விதமான ஜாதி கட்டுப்பாடுகளும் கிடையாது. அனைவரும் சாமி கும்பிடலாம். சமத்துவ கோயில் இது. எல்லோரும் முன்னாடி இருந்து செய்கிறோம். ஊர் பொதுமக்கள் தான் செய்கிறாங்க, யாரும் போகிறது கிடையாது. நல்லா சீர சிறப்பமாக செஞ்சுட்டு வரோம். தொடர்ந்து வருஷம் இது செய்கிறோம். அதேமாதிரி வருஷப்பிறப்பன்னைக்கு சாமி கும்பிடுவோம். ஆடி 18 அன்னைக்கு சாமி கும்பிடுவோம். இந்த பகுதிக்கே இப்போ மிகச்சிறந்த கோயில். குழந்தை வரங்களாதவங்களுக்கு குழந்தை வரம் தரும், கல்யாண வரங்க கேட்குறவங்களுக்கு கல்யாண வரம் தரும், கல்யாண வரம் தரும். இந்த வருஷம் மழை வேண்டி இந்த சிறப்பு யாகம்லாம் பண்ணியிருக்கோம், பூஜை பண்ணியிருக்கோம். அதனால் மழை இந்த கண்டிப்பாக இந்த தேர் நடந்துச்சுன்னா மழை பெய்யும்னு ஒரு ஐதீகம். அதனால் மழை வேண்டி நாங்கள் இதை காத்துட்டு இருக்கோம்.